தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள். மக்கள் ராஜ்யம் தினமும் உங்களோடு. உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com. தீ விபத்தில் பாதிக்கப்பட்டு சாலையோரத்தில் இருந்த நபருக்கு மக்கள் சேவகர் ரமேஷ்குமார் மருத்துவ உதவி அளிப்பதாக உறுதியளித்துள்ளார். தமிழகம் முழுவதும் ஊரடங்கால் தவித்த மக்களுக்கு அறம் மக்களச் சங்கம் சார்பில் உணவு வழங்கப்பட்டது. இதில் ஒரு பகுதியாக திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள ஆதரவற்றோருக்கு அறம் மக்களச் சங்கத்தின் தலைவரும் நிறுவனருமான மக்கள் அரசர் டாக்டர் சு ராஜா மற்றும் மக்கள் சேவகர் ரமேஷ்குமார் ஆகியோர் மதிய உணவை வழங்கினர். அப்போது திருச்சி தலைமை தபால் அலுவலகம் எதிரில் உள்ள நடைமேடையில் உடல் முழுவதும் எரிந்த நிலையில் ஒருவர் படுத்திருந்தார். அவருக்கு உணவு வழங்கச் சென்ற மக்கள் அரசர் ரமேஷ்குமார் உடல் முழுவதும் எரிந்த நிலையில் காணப்பட்ட நபரிடம் நலம் விசாரித்து அவருக்கு மருத்துவ உதவி அளிக்க ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தார். திருச்சியில் உடல் எரிந்த நிலையில் காணப்பட்ட நபரை யாரும் கண்டுகொள்ளாமல் பரிதவித்த நபருக்கு மருத்துவ உதவி செய்ய முன்வந்த ரமேஷ்குமார் அவர்களின் செயல் காண்போரை நெகிழ்ச்சியடைய வைத்தது. ஆசமாக ஏதாவது செல்ஃபோன் இருக்குமா? செல்ஃபோன் இருக்காங்களா? சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு தினம் ஆண்டுதோறும் ஆடி 18ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் தீரன் சின்னமலையின் 216வது நினைவு தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் S.P. வேலுமணி, ஜெயக்குமார், M.R. விஜயபாஸ்கர் ஆகியோரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் தீரன் சின்னமலை உருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் உருவப்படத்துக்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். ஊரடங்கின் போது அரசியல் தலைவர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள், தமிழ் புலவர்கள் சிலைக்கு மரியாதை செலுத்த அரசு வெளியிட்ட வழிகாட்டுதலை பின்பற்றி 5 பேர் மட்டுமே நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். கன்னியாகுமரியில் ஊரடங்கு நேரத்தில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 566 மதுபாட்டில்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தமிழகம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பால் விற்பனை நிலையங்கள், மருத்துவமனைகள் தவிர அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் முழு ஊரடங்கை பயன்படுத்தி கன்னியாகுமரி மாவட்டம் தெங்கம்புத்தூர் அருகே அதிகாரிகள் துணையுடன் மது விற்பனை காலை முதல் தீவிரமாக நடைபெற்று வந்தது. தகவல் அறிந்த சுசீந்திரம் காவல்துறையினர் மூடப்பட்ட பாரில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 566 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். மேலும் மது விற்பனையில் ஈடுபட்டவர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் நாராயணசாமி பல்வேறு பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் நாராயணசாமி நகரத்தில் உள்ள பல பகுதிகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள உழவர் சந்தைக்கு சென்ற முதலமைச்சர் அங்குள்ள வியாபாரிகளிடம் சமூக இடைவெளியை கடைபிடித்து பொருட்களை விற்குமாறு கேட்டுக்கொண்டு பொதுமக்களிடம் முகக்கவசம் அணிந்து பொருட்களை வாங்குமாறும் வேண்டுகோள் விடுத்தார். இதனைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் சென்ற அவர் அங்குள்ள தற்காலிக மீன் மார்க்கெட்டை பார்வையிட்டு மீன் வியாபாரிகளிடமும் பொதுமக்களிடமும் சமூக இடைவெளியுடனும் முகக்கவசம் அணிந்து வருமாறும் கேட்டுக்கொண்டார். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆரம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு Google Play Store க்கு சென்று ஆரம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.